ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமாட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் இமெயில் வந்த எல்லாருமே வந்து வாலண்டியர் ஸ்கில் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது அட்டன் பண்ணி இருந்தீங்கன்னா ஓகே. சப்போஸ் நீங்கள் இன்னும் வரைக்கும் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன தான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வாலண்டியர் ஸ்கில் டெஸ்ட் ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதை வந்து இப்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நோ லாங்கர் அக்செப்டிங் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இனிமே வந்து அதை ஃபீல் பண்ண முடியாது. அது வந்து டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து அவங்க அமிச்ச எல்லா தன்னார்வலர்களுக்கும் டைம் கொடுத்தது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஸோ நீங்கள் உங்கள் மெயிலே போயிட்டு வந்திருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் இப்போ வந்து ஒர்க் ஆகலை. நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க ஒரு டெட்லைன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டெட்லைனுக்குள்ளாரவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணலைன்னா நமக்கு மெயில் வந்துமே வந்து பார்த்திங்கன்னா அது வேஸ்ட்டு தான். ஸோ இதுக்கு மேலே யாரும் ஃபீல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ என்னென்னா, நம்ம இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், திரும்பவும் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய தன்னார்வலர்கள் மெயிலை மாற்றி கொடுத்துட்டு மெயில் வந்ததை வந்து ஓப்பன் பண்ண தெரியாமல் அதே போல் அதில் வந்து நிறைய நமக்கு வந்து டேட்டா கேட்டுகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 26 or 27 கொஷின்ஸோ இருந்துச்சு. நம்ம நேம் எல்லாத்தையும் சேர்த்து அதில் வந்து ஒரு டெக்னிக்கல் எரருக்குலாம் வந்து மெயில் அனுப்புகிற மாதிரி, ஃபார்மல் மெயில் எப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக நம்ம வந்து ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருந்தனா தான் வந்து திரும்பவும் நமக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கும் வந்து மெட்டீரியல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி படிக்க ஆரம்பிக்கலனாலும் எல்லாரும் வந்து இனிமேவாவது ஸ்டார்ட் பண்ணிடுங்க படிக்க. ஸ்கில் டெஸ்ட் எழுதின எல்லாருமே கண்டிப்பாக வந்து அதை படிக்கணும். தேங்க்யூ.